மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. அனைவருக்கும் வணக்கம், நான் நந்தினி. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குறதுக்கு யூகேவோடு பாகிஸ்தான் டீல் போட்டிருந்தாலும் கூட ரஷ்யா பாகிஸ்தானுக்கு கச்சா எண்ணெய் வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது பற்றி தான் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். முதலில் யூகே பாகிஸ்தான் இடையேயான டீல் பற்றி பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதுலேருந்தே பாகிஸ்தான் உக்ரைனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இலைமறைவு காய்மறைவாக அது இருந்தாலும் கூட சில டீல்கள் வெளிப்படையாகத்தான் நடந்திருக்கு. பாகிஸ்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது தொடர்பாக யூகே பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இந்த விஷயம் சமீபத்தில் தான் வெளியாச்சு. யூகேவோட பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தானில் இருக்கிற ஆயுத தொழிற்சாலைகளோடு டீல் போட்டிருக்காங்க. அதன்படி வெடிபொருட்கள் ராக்கெட்டுகளை தயாரித்து யூகே கிட்ட கொடுத்துட்டா அவங்க உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்களாம். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா 162 கண்டெய்னர்களில் வெடிபொருட்கள் ஆர்டிலரி ராக்கெட்ஸை கராச்சி துறைமுகத்திலிருந்து ஜெர்மனி வழியாக உக்ரைனுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. ராவல்பிண்டியில் இருக்கிற நூர்கான் ஏர்பேஸ்லேருந்து யூகே இராணுவ விமானங்கள் மூலமாக ருமேனியாவில் இருக்கிற ஆவ்ராம் இயன்கு க்ளூஜ் அப்படிங்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு அங்கிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொண்டுட்டு போனதான் தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூட இதே மாதிரி தான் பாகிஸ்தான் அவங்க எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய அந்த ஈரான் ஆப்கானிஸ்தானோட வான்வெளி பகுதியை பயன்படுத்தாமல் யூகேவோட அந்த C-17A குளோப் மாஸ்டர் 3 மூலமாக மேற்கு ஆசிய வான்வெளியை பயன்படுத்தி இந்த ஆயுதங்களை இடமாற்றி இருக்கிறாங்க. அடுத்ததா பாகிஸ்தான் உக்ரைன் இடையேயான உறவு. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையேயும் பல ஆண்டுகளாகவே பாதுகாப்பு வர்த்தகம் ரீதியில் நல்ல உறவு இருந்துகிட்ருக்கு. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்கன்னா 1991 2020 இந்த காலகட்டத்தில் உக்ரைன் பாகிஸ்தானுக்கு 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஆயுதங்களை கொடுத்துருக்கு. இருந்தாலும் கூட போர் தொடங்கின சமயத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த இம்ரான்கான் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார். அப்போது ரஷ்யாவுக்கு அவர் ஆதரவு தருவதாக அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. இதனால் கடுப்பானாங்க அமெரிக்கா. பாகிஸ்தானில் அரசியல் மாற்றங்களெல்லாம் நடந்து பிரதமர் பதவியிலிருந்தே அவர் தூக்கி அடிக்கப்பட்டார். இப்போது ஷெபாஸ் ஷெரீஃபோட தலைமையில் யூகே உதவியோட பாகிஸ்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை விற்று பணமாக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு உதவிகள் தேவைப்படுது. மேற்கத்திய நாடுகளோட உதவி வேண்டும் அப்படின்னா உக்ரைனுக்கு ஆயுதங்களை தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்ல பாகிஸ்தானும் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட இராணுவ டேங்குகளை உக்ரைன் ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இரண்டு நாடுகளுக்கு இடையே கிட்டத்தட்ட 85.6 மில்லியன் டாலர் அளவிலான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. பாகிஸ்தான் இராணுவத்தில் சுமார் 2467 மெயின் பேட்டில் டேங்க்ஸ் இருக்கு. அதுவும் உக்ரைனில் தயாரிக்கப்பட்ட T-80 UD டேங்குகள் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. அந்த டேங்குகளை தான் பாகிஸ்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 2021 உக்ரைன் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளும் இணைந்து ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு கூட ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். அடுத்தது ரஷ்யாவுடைய கோபம். பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறாங்க. அந்நிய செலாவணி பற்றாக்குறை நிலவுது. இதனால் அரபு நாடுகள் கிட்டேருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறதுக்கு கடும் நெருக்கடியோடு இருக்கிறாங்க பாகிஸ்தான். இதனால் கடந்த செப்டம்பர் மாதமே பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்தபோது ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் இந்தியாவுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் சலுகை விலையில் கச்சா எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்கு அப்போது ரஷ்யா சரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் உக்ரைனுக்கு பாகிஸ்தான் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வர ரஷ்யா எக்கச்சக்க கோபம் அடைஞ்சாங்க. இருந்தாலும் கூட தொடர்ந்து பாகிஸ்தான் ரஷ்யா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இப்போது கச்சா எண்ணெயை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க ரஷ்யா. பாகிஸ்தானோட நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. நமக்கும் நிதி தேவைப்படுது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் சலுகை விலையில் கச்சா எண்ணெயை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. கச்சா எண்ணெயை மட்டும் நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க முடியும், சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை இப்போதைக்கு வாங்க முடியாது. இதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரிஃபைனரி லிமிடெட், பாகிஸ்தான் அரபு ரிஃபைனரி கம்பெனி இவங்க கிட்ட நீங்கள் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதா பேட்டி கொடுத்துருக்காரு. ரஷ்யாவுடனான இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக 100,000 பேரல்கள் தினசரி கிடைக்குமா, ஃபஸ்ட்டு கார்கோ அடுத்த மாதம் பாகிஸ்தானுக்கு வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்காரு.
அதே நேரத்தில் எந்த பண மதிப்பில் பாகிஸ்தான் இந்த எண்ணெயை வாங்குறாங்க அப்படிங்கிற பற்றின தகவல் எதையும் அவர் வெளியிடலை. சமீபத்தில் தான் ரஷ்யா கிட்டேருந்து பங்களாதேஷ் டாலரை தவிர்த்துட்டு சீனாவுடைய பண மதிப்பில் அந்த எண்ணெயை வந்து வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். ஆனால் பாகிஸ்தான் எந்த பண மதிப்பில் வாங்குறாங்க அப்படிங்கிற தகவலை இதுவரைக்கும் வெளியிடலை. ஆக பாகிஸ்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு யூகே கிட்ட டீல் போட்டிருக்காங்க ஒரு பக்கம், ரஷ்யா கிட்டேருந்தும் கச்சா எண்ணெயை வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஹமீத் மிர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே நேரத்தில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியா ஆயுதங்களை வாங்க முடியும் அப்படின்னா ஏன் பாகிஸ்தானால் ரஷ்யா மற்றும் உக்ரைனோடு ஒரே நேரத்தில் வர்த்தகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேயே கேள்வி கேட்குறாரு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.